வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் வினாத்தாள் ஒன்று பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 பொது தமிழுக்கு ரெடி ஆகிறவங்களுக்கு எப்படி படிக்கணும், கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இதர போட்டி தருக்கும் பொது தமிழ் வருது இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போது வேகமாக நம்ம அந்த க்வெஷ்சன்ஸ் பார்த்துருவோம் சரிங்களா. இது வந்து 2022 கேட்ட பொது தமிழ் வினா. உங்களுக்கு நல்லா தெரியும், 100 வினாக்கள் ஒரு வினாக்கும் 1.5 மதிப்பெண்கள், அப்போ 150 மதிப்பெண்கள். விடலுக்கு இறைத்த நீர் போல உவமை விளக்கும் பொருள் யாது, இது வந்து ஒரு பயனற்ற செயல். அதை பார்த்தா கரம்பில் தண்ணி அரைச்சா அது நோ யூஸ், பயிருக்கு அரைச்சா தான் அது வந்து பயன் சரிங்களா. அப்போ இது வந்து பயனற்ற செயல். அப்போ இது எங்கே கேட்டிருக்காங்கன்னா, உவமையால் விளக்கப்பெறும் பொருளை இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. புக்கில் சில க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா போதுமானது. அதே போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தேர்தல் இன்னொரு கேள்வி, அதை சார்ந்தே கேட்டிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல, இதால் நம்மளுக்கு என்ன பொருள் பார்த்திங்கன்னா, திறந்தால் வெள்ளம் வந்து வேகமாக போகும். அப்போ தடையின்றி மிகுதியாய், இதுதான் தடையின்றி மிகுதியாக பேசுதல் அல்லது வந்து தடையின்றி மிகுதியாக செல்லுதல் அதை குறிக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேட்டரில் படம் முடிஞ்சதும் ஆடியன்ஸ் வந்து வேகமாக போகிறாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்திருக்கு, அப்போ செயல்பாட்டு வினை தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களின் தலைநகரம் கொற்கை, இதெல்லாம் தெரியும் சரிங்களா. பாண்டியர்களின் கப்பற்படை தளம் வந்து பார்த்தீங்கன்னா கொற்கையில் தான் இருக்குது, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் சேரர்களுடைய கேபிட்டல் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சேர சோழ பாண்டியர்கள் உரிய மாலை எது, உரிய பூ எது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இது எல்லாமே கேள்வி தாங்க. அதுக்கப்புறம் தன்மணல், இலக்கண குறிப்பிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மேக்ஸைஸ் பண்ணிக்கலாங்களா. சரி, தன்மணல் வந்திருக்கு. தன்மணல்ன்றது பண்பு தொகை, இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பொறுத்து இதில் பொதுப்பெயர் இடுகுறி பெயர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுப்பெயர் அப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர், காரண பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண சிறப்பு பெயர். ஒன்றும் இல்லைங்க, காரணம் கருதி ஒரு பொருளுக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு மரத்துக்கோ அல்லது உயிருள்ள ஒரு உயிரற்ற பொருளுக்கு பேர் வச்சா அது வந்து பார்த்திங்கன்னா காரணப்பெயர். காரணம் இல்லாமல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பெயர். இப்போ எடுத்துக்காட்டு நாற்காலி, அது நான்கு கால் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரணப்பெயர் சொல்கிறோம். அப்போ நாற்காலின்றது காரண பொதுப்பெயர், ஏன்னா நாற்காலியிலே பல வண்ணங்கள் இருக்கலாம் அதானே. நாற்காலியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் இருக்கலாம், கருப்பு கலர் இருக்கலாம், சம்திங். அப்போது நாற்காலின் பொதுவாக சொன்னால் அது நான்கு கால் இருக்கிறதால காரணம் கருதி அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அதில் குறிப்பாக கருப்பு கலர் நாற்காலி அப்படின்னு சொன்னால் அது வந்து கருப்பு கலரை மட்டும் குறிக்குது. அப்போ இது வந்து காரண சிறப்பு பெயர், ஒன்று மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். இடுகுறி பெயர் அப்படின்னா அப்போ மரம் சொல்லிடுறோம். மரம் என்பது காரணம் இல்லாமல் வச்ச பெயர். அப்போது மரம் என்பது ஒரு பொதுப்பெயர் தான். என்ன பொதுப்பெயர்னா இடுகுறி பொதுப்பெயர். இதே தென்னை மரம் சொன்னால் தென்னை மரத்தை மட்டும் குறிக்குது, அப்போ இடுகுறி சிறப்பு பெயர். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் பேசிக் சொல்லிட்டேன், இதை வச்சு அவங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக உங்களால் பொறுத்த முடியும். ஏவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர். அப்போ இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டாக காடு வச்சுக்கலாங்களா. காடு எவ்வளோ காடு இருக்குது சரிங்களா. காடுன்னா நிறைய மரங்கள் சேர்ந்ததான காடு, தென்னங்காடு சொல்லலாம். நான் அப்படி மரபு பிழையாக சொன்னால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தென்னங்காடு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து பனங்காடு சொல்லலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைங்கத்தான் காடு, இது போல் நிறைய இருக்குது. அப்போது அது வந்து காடு என்பது பொதுப்பெயரை குறிக்கிறது. ஆனால் வந்து காடு என்பது வந்து எந்த காரணத்துக்காக அமையலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ இடுகுறி சிறப்பு பெயருக்கு என்னென்னா பனை மரம். அப்போ மரம் என்பது இடுகுறி பெயர் தான், நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதில் பனை மரத்தை மட்டும் குறித்தா அது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொதுப்பெயர், இதுக்கு நம்ம என்னத்துலாம் பறவை பறக்கிறதால அதுக்கு பறவை. அப்போ காரண சிறப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி பறவை சரிங்களா. அப்போது பறவைலாம் நிறைய இருக்குது, அது பறக்கிறதால பறவையின் பேர் வச்சுருக்கோம், அது காரண பொதுப்பெயர் தான். அதில் குறிப்பிட்ட சில ஏதாச்சும் ஒரு பறவை மட்டும் சொன்னால் அது காரண சிறப்பு பெயர். இது ஓகே தானே, உங்கள் புரிஞ்சிருக்க நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறியுங்க, இதை கேட்டிருக்காங்க. சரி, ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து டீட்டெயிலாக அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு சரிங்களா. மற்ற ஆப்ஷன் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசையில் எப்போதும் ஏதோ சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கொடுத்துட்டு அதை வந்து ஒரு மீனிங் வரா மாதிரி ஒரு தொடர் அமைக்க சொல்லுவாங்க. அது வகையில் தான் இது இருக்குது. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குங்க. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. அப்போது இது நம்ம ஆர்டராக பண்ணியாதான் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இது பேசிக்கான ஒன்று தான். இதே போல் அகரவரிசையும் கேட்பாங்க, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். சென்றான், இதுக்கான வேர் சொல், அதாவது ரூட் வேர்டு சென்றான் அப்படின்னா செல். எப்போதும் வேர் சொல் வந்து கடலை வாக்கியமாக தான் இருக்கணும். நீங்கள் அந்த பகுபத உறுப்புகளை படித்தனால இது ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இகழ்ந்தான், அதாவது இகழ்ந்தனர், இதுக்கான வேர் சொல் வந்து பார்த்திங்கன்னா இகழ். அப்போ அந்த வேர் சொல் எப்போதும் என்ன இருக்கணும், கட்டளை வாக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக கேள்வி இருக்குது சரிங்களா. மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மேலே, மீனா உயர அல்லது மேலே, இதாங்க பொருள். நா இதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாவு. அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. வேர் சொல்லேருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஊமையால் விளக்கப்படும் பொருள்லேருந்தும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை
தெருக பாதி சரிங்களா ஒரு நிமிஷம் இருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அறைன்னு இருக்குது சின்னரா போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து பெரிய அறை அறை போட்டிருக்காங்க அறைன்னா பாதின்னு அர்த்தம் சின்னரா போட்டால் பாதி பெரியரா போட்டால் அறைதல் சரிங்களா ஸோ இதை வச்சு கேட்டிருக்காங்க அப்போ ஒளி ஒளி வேறுபாடு இருந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது புக்கில் எங்கே இருக்கோ அது கொஞ்சம் தேடி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் மீதி எல்லாமே பொருந்துங்க அந்த சி மட்டும் பொருந்தாது சரிங்களா இது எல்லாமே வந்து புக்கில் இருக்குது தமிழர் திருநாள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பொருந்த வினைமரபை கண்டறிக பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க இதுவே பின்னாடி கேள்வியாக வரும் அதாவது இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அன்பு எய்தார் இதான் கரெக்டு ஆடை நெய்தார் இதான் கரெக்டு தண்ணீர் குடித்தார் இதான் கரெக்டு முறுக்கு உண்டார் வரக்கூடாது முறுக்கு தின்னார் சரிங்களா முறுக்கு தின்னு தான் வரணும் தின்றார் அப்படி தான் வரணும் சரிங்களா அப்போது இந்த வினைமரபும் படிக்கணும் மரபில் நிறைய இருக்குங்க அதில் வினைமரபும் ஒன்று இருக்குது அதையும் படிங்க அதுக்கப்புறம் மேதை என்பதற்கான எதிர்ச்சொல் மேதை என்பதற்கான எதிர்ச்சொல் பேதை சரிங்களா அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து பாருங்கள் ஒரு மேற்கோள் புனையனும் புல்லேனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எது சொல் வந்து பார்த்தீங்கன்னா மேலான அப்போ புல்லுக்கு பொருத்தமான வந்து சொல் வந்து தாழ்ந்த அப்படின்ற பொருள் வரும் பட் இங்கே எதிர்ச்சொல் கேட்டதால் மேலான புத்துயிர் வெட்டி அதுக்கான பிரித்து எதனா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்போ பிரித்தது இது போல் வந்து ஒரு முக்கியமான வார்த்தை தான் கொடுப்பாங்க அதுக்கு பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் சரியான மரபு தொடர்பான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆகாய தாமரை ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை இருக்காது அப்போ அது இல்லாத ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் எண்ணி துணிக கருமம் இங்கே கருமம் என்பது பொருள் வந்து பார்த்தோன்னா செயலை குறிக்கிறது ஒரு செயலை துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ திருக்குறள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினுங்க சைவ சமயக்குறவர்கள் எண்ணிக்கை வந்து 4 அதுக்கப்புறம் சரியான கூற்றை தேர்வு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்துட்டு திருநாக்கரசரை வச்சு கொடுத்துருக்காங்க திருநாள சம்பந்தர் இதெல்லாம் வந்து வந்திருக்கு திருநாக்கரசரை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி இதிலேருந்து கேள்விகள் வரும் திருநாக்கரசர் பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா திருமணிப்பாடி நாடு திருவாமூர் அப்போ திருவாமூரில் ஒரு பிறந்திருக்கார் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் திருநாக்கரசர் வந்து பார்த்தோன்னா திருநாள சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் இதுவே கேள்வி தான் திருநாக்கரசர் யாரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் அல்லது திருநாள சம்பந்தர் யாரை அப்பர் என அழைத்தார் இதுவே கேள்வி தாங்க நிறைய இடம் கேட்டிருக்காங்க தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் ஆளுடைய அரசு வாக்கீசர் என அழைக்கப்படுவர் நாவுக்கரசர் சரிங்களா இது எல்லாமே சரிதான் இந்த 4 பாயிண்ட்லேருந்து எக்கச்சக்க கேள்வி கேட்டிருக்காங்க இதையே நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம் பாரத தாயின் அடிமைத்துவத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் அது பாஞ்சாலி சபதத்தில் எப்போதும் கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் மேற்கோள்கள் வந்து பாஞ்சாலி சபதத்தை எடுத்து கேள்வியை கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் இது வந்து ஆசிரியர்களுடைய குறிப்புகளில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆசிரியர் வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க அவர்கள் இயற்றிய நூல் என்ன அவங்களோட சிறப்பு பெயர் என்ன இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வேசார் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாருங்கள் பாஞ்சாலி சபதம் தான் 2 கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து வினாக்கு போகலாங்களா காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுவர் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ங்க அண்ணாமலையார் அடுத்து வினா பார்க்கலாம் அடுத்து விநாயகன் 27 பாருங்கள் குறுந்தொகையின் அடிவரையறை 4-8 இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுந்தொகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிவரையறை கம்மியாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 8 தொகை நூலில் அடிவரையறை கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாடியுள்ளார் சீத்தல சாத்தனார் தான் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக இதை கேட்டிருக்காங்க பாசவர் அப்படின்னா வெற்றிலை விப்போர் இதெல்லாம் புக்லேயே இருக்குங்க பொண்ணும் துகிரும் இது வந்து புறநானூரில் வந்திருக்கு இது ரொம்ப ஈஸிங்க புக்கில் இருக்கக்கூடிய இது போல் மேற்கோள்களை படிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாத கேட்டிருக்காங்க நற்றினை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு இந்த நற்றினை பரிபாடல் கலித்தொகை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூலில் குறிக்கிறது 10 பாட்டு வந்து தனியாக சரிங்களா அப்போது 10 பாட்டு தான் இதில் பொருந்தாத ஒன்று இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக 10 பாட்டு கொடுத்துருக்காங்க சில நேரங்களில் 10 பாட்டில் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு நூலை கூட கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எதுவும் 4 அடியார் இது படிச்சிருப்பீங்க இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க 33வது வினாவில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் இது வந்து பழமொழி 400 வந்திருக்கு இதுவே கேள்வி தாங்க அடுத்த முறை ஏதாவது கொஸ்டின் இருந்தாங்க இதே கேள்வி கேட்டுருவாங்க பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இது வந்து பழமொழி 400 இடம்பெற்றுள்ளது இதான் இதுக்கான விடை சரிங்களா ஆனால் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா புகவா என்பதன் பொருள் என்ன புகவா என்பதன் பொருள் உணவு சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நிறைய ஆன்சர் உங்களுக்கு தெரியுது நிறைய வந்து எப்படிலாம் கொஸ்டின் வந்து இதிலே கேட்க முடியுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதுமொழி காஞ்சிக்கு வேறு நூல் வந்து பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை
சரிங்களா. அதுக்கப்புறம் பொம்பல் என்பன் பொருள் சோறு, சோறு தாங்க சரியான தமிழ் வார்த்தை. அதுக்கப்புறம் திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். முடிஞ்ச கமெண்டில் அவர் எந்த வருஷம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வேகமாக ரீட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வேகமாக படிக்கிறதுனால நிறைய ஏதாச்சும் மிஸ்டேக்காக படிச்சுன்னா தெரியல, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துடலாம். இந்த அகழ்வாழ்வு பற்றிய செய்திகள் வந்து புக்குலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அப்பப்போ வரக்கூடிய நாளிதழையும் நீங்கள் கொஞ்சம் படிக்கலாம். ஆனால் பொதுத்தமிழ் கேட்கும்போது புக்கில் உள்ளதான் கேட்பாங்க. ஜிகேவில் ஜிஎஸ்ல இருக்கு இல்லைங்களா, அங்கே கேட்கும்போது தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாழ்வு நடந்த இடம் வந்து அரிக்கமேடு தான். அரிக்கமேடு அகழ்வாழ்வு தான் ரோமானியருக்கும் தமிழருக்கும் நடந்த வணிகத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்குது, சரிங்களா. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. காமராசரை கல்வி திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். அடுத்து வேணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்னா அவர் வந்து வரி வடிவம் தான், ஒளி வடிவம் நாடக வடிவம்லாம் கிடையாது, வரி வடிவத்தில் சில அந்த மாற்றம் பண்ணியிருப்பார். அதே போல் தந்தை பெரியாரும் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களில் தமிழ் எழுத்துக்களில் புதுமையை புகுத்தியிருப்பார், சரிங்களா. இதுவே கேள்வி தான், அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலர் பெருஞ்சித்திரார் இயற்பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம், ஓகேங்களா. அடுத்து கொஞ்சம் வேகமாக தான் பார்க்குறோம். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா குமரில பட்டர். அடுத்து வந்து சிறுகதை, அதோடைய ஆசிரியர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. உண்மை சுடும், இதோடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள், இதோடய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணதாசன். பாலைப்புறா, இதோடய ஆசிரியர் வந்துட்டு சமுத்திரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரவின் அறுவடை, இதோடய ஆசிரியர் புவியரசு. இதுபோல் எப்போதும் பெரும்பாலும் வந்து இந்த சிறுகதை ஆசிரியர் பொறுத்துக்க தான் கேட்டுருக்காங்க. சில நேரங்களில் ஸ்டெயிட்டான கொஸ்டினாகவும் வருது. ஸோ இதையும் நீங்கள் வந்து படிக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஆசிரியருடைய குறிப்புகள்லேருந்து கேள்வி எடுத்திருக்காங்க. இது புக்லேயே இருக்குது, நீங்கள் வேறங்க தேடி படிக்க வேண்டாம், தமிழ் புத்தகத்தில் இருக்குது. தமிழ் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வந்து செவாலியர் விருது, இது அப்படியே இருக்குங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசை கவிஞராக விளையங்கவர் வே ராமலிங்கனார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பில் வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பழமொழியில் விடுபட்ட சொல்லை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஸோ இதிலேருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஐடியாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாகவே கொஸ்டின், இப்போ சில கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது ஃபுல்லாகவே 100 கொஸ்டின் பார்க்கணும், எல்லாம் இதே போல் நிறைய கொஸ்டின் பார்க்கணும், இல்லை கேட்டகரி வைஸாக இலக்கணம் மட்டும் தனியாக, ஆசிரியர் குறிப்பு மட்டும் தனியாக, இலக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதே போல் வந்துட்டு உரை நடைபெற தனியாக நம்ம கிளாஸ் போட்டாலும் போடலாம். கீழே கமெண்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.